ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் வீடியோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது காதல் செய்யும் மாயம் எபிசோட் நம்பர் 32. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வர வீடியோஸை நாச்சை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டே சீன் ஸ்டார்ட்ஸ் இன் லண்டன் அட் ஆதிஸ் ஹவுஸ். ஆதி பெட்டில் சோகமாக உட்காந்துருக்காரு. ஆதி மைண்ட் வாய்ஸ், பிரின்சஸ் ஏன் எனக்கு கால் பண்ணல? என்னாச்சு அவளுக்கு? அவள் ஒரு நாளும் எனக்கு கால் பண்ணாமல் இருக்கவே மாட்டா. ஆதி அப்படி யோசிச்சுட்ருக்க டைமில் ஷாமும் விஷ்ணுவும் ரெடியாகி ஆதியை தேடி அவரோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே ஆதி சோகமாக இருக்கார், இருக்கிறத பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே விஷ்ணுவும் ஷாமும் ஆதிக்கிட்ட போகிறாங்க. விஷ்ணு, மச்சான் என்னடா ஆச்சு, ஏண்டா சோகமாக இருக்கேன்னு கேட்குறாரு. ஆதி எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக இருக்காரு. ஷாம், ஆதி என்னடா ஆச்சு? ஆதி அப்பவும் எதுவும் சொல்லலை. ஷாம் ஆதி பக்கத்தில் உட்கார்றாரு. ஷாம், டே ஆதி சொல்லுடா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஆதி, அது வந்து பிரின்சஸ் கூட பேசலான்னு நேற்றுலேருந்து அவளுக்கு ட்ரை பண்ணுறேன், ஆனால் அவள் ஃபோனை எடுக்கலை. ஷாம், அவள் ஏதாச்சும் பிஸியாக இருந்திருப்பாடா? ஆதி, இல்லைடா, அவள் என்ன பிஸியாக இருந்தாலும் அவள் என் கூட பேசாமல் இருக்கவே மாட்டாள். நான் ஃபோன் பண்ணால் உடனே ஆன்சர் பண்ணுவாள். ஆனால் நேற்றுலேருந்து அவளுக்கு ட்ரை பண்ணுறேன், ஆனால் அவள் ஃபோனை எடுக்கலடா. அதை நினச்சா தான் ஒரு மாதிரியாக இருக்குது. விஷ்ணு, கவலைப்படாத மச்சான், அவள் கண்டிப்பாக உன் கூட பேசுவாள். ஷாம், வாடா யூனிவர்சிட்டிக்கு போக டைம் ஆச்சு. ஆதி, நான் இன்னைக்கு வரலடா, நீங்கள் போயிட்டு வாங்க. விஷ்ணு, என்னடா இப்படி சொல்கிற? ஷாம், அதெல்லாம் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டோம், நீ யூனிவர்சிட்டிக்கு வந்தால் நாங்களும் வரோம், இல்லாட்டி இல்லை. ஆதி, டேய் நான் சொல்கிறத கேளுங்கடா. விஷ்ணு, அதெல்லாம் முடியாது. ஆதி எவ்வளோ சொல்லியும் ஷாமும் விஷ்ணுவும் ஆதியோட பேச்சை கேட்கல. ஆதி வேறு வழி இல்லாமல் அவங்க கூட யூனிவர்சிட்டிக்கு போகிறாரு. சீன் ஷிஃப்ட் டு லண்டன் ஏர்போர்ட். அகிலாவும் அனுவும் லண்டன் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகுறாங்க. அப்புறம் அவங்க லக்கேஜஸ் எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டில் எல்லா செக்யூரிட்டிஸும் பாஸ் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. அகிலா அனு ஒரு டாக்ஸியில் ஏறுறாங்க. அகிலா அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட எங்கே போகணும்னு அட்ரஸ் கொடுக்குறாங்க. அனு வெளியில் இருக்கிற சீனரியை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரான். அனு, அம்மா லண்டன் ரொம்ப சில்லுன்னு இருக்கு என்னம்மா? அகிலா, ம், ஆமாடா. அனு, பார்த்து இந்த கோடில் ஏதாச்சும் வாழைத்தனம் பண்ணாமல் இரு, இல்லாட்டி உனக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனு சைல்டிஷா, அம்மா ஹாலிடேக்கு வந்தும் இதே சொல்கிறீங்க, என்ஜாய் பண்ணணும்லம்மா அப்படின்னு சொல்கிறா. அகிலா அனுவோட குழந்தைத்தனம் பார்த்து சிரிக்கிறாங்க. அகிலா, சரி சரி, ஆனால் பார்த்து இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அனு, ம், அப்படின்னு சொல்கிறா. அகிலா அனுவை பார்த்து சிரிக்கிறாங்க. அனு, அம்மா இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அங்கே போக? அகிலா, இன்னும் ஒரு 1 hour இருக்குடா. அனு, 1 hour அப்படின்னு சொல்கிறா. அகிலா, ஆமாம் ஏண்டா? அனு, இல்லை அது வரைக்கும் டெடிக்கிட்ட பேசாமல் இருக்கணுமே, அதுதான். அகிலா, அவன்கிட்ட பேசணுன்னா பேசுடா, அவனும் உன்னை தேடிட்டுருக்கான் நேத்துலேருந்து. அனு, இல்லை இல்லை நான் பேச மாட்டேன், நேரில் போன பிறகு தான் டெடிக்கிட்ட பேசுவேண்ணா. அகிலா, சரி அப்போ உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அனுவும் அகிலாவும் அவங்கவுங்க ஃபோனில் இருக்காங்க. சீன் ஷிஃப்ட் டு யூனிவர்சிட்டி. ஆதி ஷாம் விஷ்ணு அவங்க லெசனில் உட்காந்துருக்காங்க. இந்த டைம் ஷாமும் விஷ்ணுவும் ரொம்ப கவனமாக லெசனை பார்க்குறாங்க. அப்புறம் அந்த லெக்சரர் வேணும்னே க்வெஸ்சன் கேட்குறாரு. விஷ்ணுவும் ஷாமும் இந்த தடவை லெக்சரர் கேட்ட எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் கரெக்டாக ஆன்சர் கொடுக்குறாங்க. அதை பார்த்து அந்த லெக்சரர் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஆதி ரொம்ப சோகமாக இருக்கார், ஏன்னா அவரோட பிரின்சஸ் கிட்ட பேச முடியலன்னு. ஆதிக்கு அனுவை பற்றி யோசிச்சுட்டே இருக்காரு. ஆதி லெசனில் பெருசாக லெசன் பண்ணவே இல்லை. இதை ஷாமும் விஷ்ணுவும் கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆதி அப்படி பார்க்கவே முடியல. அப்புறம் ஷாமும் விஷ்ணுவும் லெசனில் மறுபடியும் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 1 hour பார்வதி வெளியில் லக்ஷ்மி கூட பெஞ்சில் உட்காந்து புக்கை பார்த்து படிச்சுட்ருக்கா. அப்போது திடீர்னு பார்வதிக்கு அவளோட அம்மா ஞாபகம், அப்புறம் கணேசனோட ஞாபகம் வருது.
அவளுக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. ஆனால் லக்ஷ்மி முன்னாடி அதை காட்டிக்க கூடாதுன்னு அவளோட ஃபீலிங்ஸை காட்டாமல் இருக்கிறா. அப்போது லக்ஷ்மிக்கு அவள் பண்ண போகிற ப்ரெசன்டேஷன் பற்றி ஒரு டவுட் வருது. லக்ஷ்மி அவளோட டீச்சர்கிட்ட போய் டவுட் கேட்க போகிறாள். பார்வதி தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போது அங்கே ஒரு கார் வருது. அனு ஃபாஸ்ட்டாக டாக்ஸியிலேருந்து இறங்குறா. அகிலாவும் கார்லேருந்து இறங்குறாங்க. அப்போது அகிலாவுக்கு ஒரு கால் வருது. அகிலா அனுவை போக சொல்லிவிட்டு ஃபோன் கால் அட்டன் பண்ணி அங்கேருந்து பேசிகிட்ருக்காங்க. அனு ஆதியை தேடி போயிட்டுருக்கா. அப்போ அவங்க கொஞ்சம் பாய்ஸ் அனுவை பார்க்குறாங்க. பாய் ஒன், பட்டி லுக் அட் தட், ஐ திங்க் ஷீ இஸ் நியூ கேர்ள் ஹியர். பாய் டூ, யா ஷீ லுக்ஸ் ரியலி ப்ரிட்டி. அனு நடந்து வரும்போது கார் ஸ்லிப் ஆகி விழ போகிறாள். அப்போது அந்த பாய்ஸ் இதுதான் சான்ஸ்னு அனுக்கிட்ட போகிறாங்க. அப்போது அனு ஸ்க்ரீன்ஸ் அம்மா டெடி அப்படின்னு சொல்லி கத்துறா. அனு கீழே விழுறதுக்கு முன்னாடி யாரும் அனுவோட கையை பிடிக்கிறாங்க. அனு யாருன்னு திரும்பி பார்க்குறா. அது வேறு யாரும் இல்லை, நம்ம பார்வதி தான். மினி ஃப்ளாஷ்பேக். அனு அங்கே நடந்து வர டைம் பார்வதி எதர்ச்சியாக அனு இருக்கிற பக்கம் திரும்பி பார்க்குறா. அப்போது அங்கே அனு கால் ஸ்லிப்பாகி விழ போகிறான்னு பார்த்த உடனே பார்வதி அனுக்கிட்ட ஓடி போகிறா. ஃப்ளாஷ்பேக் எண்ட்ஸ். ப்ரெசன்ட். அப்போது அங்கே இருக்கிற பாய்ஸ் பார்வதியை பார்த்த உடனே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. ஏன்னா அந்த பாய்ஸ் வேறு யாரும் இல்லை, பார்வதியை ஃப்ரெஷர்ஸ் டேயில் ரேக் பண்ண பாய்ஸ். அப்புறம் அந்த பாய்ஸ் அங்கேருந்து போகிறாங்க. அனு பார்வதியை பார்த்த உடனே ஹக் பண்ணுறா. பார்வதிக்கு அனு பயந்து போயிருக்கான்னு புரியுது. பார்வதியும் அனுவை ஹக் பண்ணுறா. அனு ஸ்கேர்டு, டெடி டெடி அப்படின்னு முணங்குறா. பார்வதிக்கு அனு யாருன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. பார்வதி அனுவை கன்சோல் பண்ணுறா. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அனு ரிலாக்ஸ் ஆகி ஹக்கில் இருந்து விலகிறா. அனு தேங்க்யூன்னு சொல்கிறா. பார்வதி நோ வரிஸ்னு சொல்கிறா. அப்போது பார்வதிக்கு ஒரு ஃபோன் வருது. பார்வதி அது யாருன்னு பார்க்குறா. அது வேறு யாரும் இல்லை, நம்ம லக்ஷ்மி தான் ஃபோன் பண்ணுறா. பார்வதி ஃபோனை அட்டன் பண்ணுறா. பார்வதி, ஹலோ லக்ஷ்மி. லக்ஷ்மி எங்கடி இருக்க? பார்வதி, நான் இங்கே தான் யூனிவர்சிட்டியில் இருக்க கார்டன் ஏரியாவில் இருக்கேன், நீ எங்கடி இருக்க? அனுக்கு அப்போ தான் தெரியும் பார்வதி தமிழ்னு. அப்போது அனு இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறா. பார்வதி, நான் உனக்காக இங்கே வெயிட் பண்ணுறேன்டி, நீ வா சரியா? லக்ஷ்மி, ஓகேடி பாய். பார்வதி ஃபோனை கட் பண்ணுறா. பார்வதி அனுவை பார்க்குறா. அனு மறுபடியும் தேங்க்ஸ், என்னோடய டெடி இல்லாட்டி என்னோடய அம்மா நான் விழுந்தேன்னு தெரிஞ்சால் அதை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறா. பார்வதி டெடி யாருன்னு யோசிக்கிறா. பார்வதி டெடி யாருன்னு கண்டுபிடிச்சிருவாளா? அப்கமிங்கில் பார்க்கலாம். டு பி கண்டினியூட். சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.